வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஊர்வசியுடன் நடிக்க மறுத்த விஜயகாந்த் அவர்கள் என்ன காரணம் தெரியுமா? இப்படி வேற நடந்திருக்கிறதா? ஊர்வசி அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க, அவங்க விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகராக 100க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. கடந்த வருடம் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தும் போனார். அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் அடைந்தது. நடிப்பு மட்டுமின்றி தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக அவர் பதவி வகித்திருந்தார். இந்த சூழலில் தான் நடிகை ஊர்வசி விஜயகாந்த் குறித்து பேசியிருக்கும் விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விஜயகாந்த் என்றால் அனைவருக்குமே அவரது திடாகத்திரமான உடலும் கண்ணீர் என்ற குரலும் கலவையான உருவமும் அவர் செய்த உதவிகளும் உடனடியாக ஞாபகத்துக்கு வரும். அவரால் உதவி பெற்ற பலனடைந்தவர்கள் சாமானியர்கள் மட்டுமின்றி நிறைய பேர் உண்டு. விஜய், சூர்யா போன்ற இப்போதைய முன்னணி நட்சத்திரங்களுக்கு வளர்ந்த காலகட்டத்தில் அவர்களின் படங்களுக்கு கெஸ்ட்ரோலில் நடித்து அவர்களுக்கு அந்த படங்களில் வெளிச்சத்தை பெற்று தந்தவர் தான் விஜயகாந்த் அவர்கள். ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்திருக்கும் அவர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்திருந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் சட்டப்பேரவையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து அவரது அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்பவே வீணாகி போனது. பலரும் அவருக்கு துரோகங்களை செய்தாங்க. இதனால் மிகுந்த மன உளைச்சலில் விஜயகாந்த் உடல்நலம் சரியில்லாமல் போனது. அமெரிக்காவில் சென்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அறுவை சிகிச்சை முடிந்தாலும் அவரது உடல்நிலை முன்போக இயல்பாக இருக்கவே கிடையாது. இதனடுத்து அரசியலிருந்து ஒதுங்கியிருந்த மீண்டும் உடல்நலம் சரியில்லாமல் போனது. இப்படிப்பட்ட சூழலில் கடந்த வாரம் உயிரிழந்து போனார். அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உச்சகட்ட சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த சூழலில் தான் விஜயகாந்த் குறித்து ஊர்வசி ஒரு பேட்டியில் பேசும்போது நிறைய விஷயங்களை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது. அதே போல இந்த பெண் அநியாயத்துக்கு வெள்ளையாக இருக்காங்க. நான் எப்படி கேமராவில் எப்படி தெரிவேன் என்று கிண்டலாக பேசுவாங்க. முக்கியமாக அவர் சாப்பாடு போடும்போது எவ்வளவு அருமையாக இருக்கும். அவருடைய தயாரிப்பு நிருபத்தில் தென்னவன் படத்தில் நடித்து அப்போதெல்லாம் சாப்பாடு விதவிதமாக இருக்கும். கிராமத்தில் சமையலுக்கு இருக்கும் களி கூழ் என அனைத்துமே இருக்கும். அவர் அனைவருக்குமே பாதுகாப்பாக இருந்தாங்க. அவருடைய ஷூட்டிங்காக இருந்தாங்க, மற்றொரு ஷூட்டிங் ஸ்பாட் இருந்தாலும் சரி, அவருடைய தலைமையில் அனைவருக்குமே பாதுகாப்பாக இருப்பாங்க என்று நடிகை ஊர்வசி பேசி கொடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தை அதிகமாக வைரலாயிட்டு வருது. யூடியூப் சேனலுக்கு ஊர்வசி அளித்த பேட்டியில் விஜயகாந்த் நான் கமிட்டான போது, ஐயா இந்த பொண்ணு கூட என்னால் நடிக்க முடியாது சார் என தங்கச்சி தான் நான் அவங்களை கூப்பிடுங்க என்று கூறியிருந்தார். இருவருமே இணைந்து நடித்தோம். அப்போது எங்களுக்காக காதல் காட்சிகள் வரும்போதெல்லாம் அவர் என்னை உற்று பார்க்க மாட்டார். மேக்கப்பாக நடித்து விடுவார். அவருடன் 1-2 படங்கள் தான் நடிச்சிருக்கேன். அந்த படங்கள் எல்லாருமே ரொம்பவே சூப்பராக வந்தது. இந்த திரைப்படம் எல்லோருமே மக்கள் மனிதர் நீங்கள் ஒரு இடம் பிடித்திருக்கு. விஜயகாந்த் சார் அவர்களை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் என்று ஊர்வசி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு நிக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பார்த்து விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.